எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஒரு பரபரப்பான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை வீடியோவாக பண்ணுறேன். ஆக்சுவலாக இதை என்னுடைய நண்பர் டாக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நான் அவருக்கு ரிப்ளை பண்ணலை. அவர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு தகவல் கொடுக்கும்போது நான் அவருக்கு ரிப்ளை பண்ணலை. ஏன்னா அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது, இருந்தாலும் அதை சீரியஸாக பண்ணாத சரின்ட்டு அமைதியாக இருக்கும்போது அவரே சொல்கிறார். அவர் கொஞ்சம் டாக்டரு அதனுடைய இம்பார்ட்டண்ட்டை வந்து அவருக்கு நான் ரிப்ளைவை சொல்கிறத விட யூடியூப்லேயே அதை நான் சொல்லிட்டா இது உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கேட்பாங்க. ஏன்னா அது நம்ம வாட்ஸ்அப்பில் சொன்னோன்னா அவர் ஒருத்தருக்கு தான் சென்றடையும், பட்டு யூடியூப்பில் சொல்கிறேன், அதுவும் என் சேனலில் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் அதை சென்றடையணுங்கிறதுக்காக தான் இதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கடந்த ஒரு 3-4 நாட்களாக சமூக வலைதளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய ஐடி வந்து பிளாக் செய்யப்படுது, ட்விட்டர் அக்கௌண்ட் ஐடி வந்து பிளாக் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது எதற்காக நடக்குது அப்படிங்கிறதான் இப்போதைக்கான விவாதமாக மாற்றப்படுது. நானே நம்ம சேனலில் ஒரு முறை பதிவிட்டிருந்தேன், அதாவது முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் செலுத்திய ஆதிக்கத்தை விட கடந்த 6-7 மாதங்களாக அந்த தாக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. எந்த தகவல் செய்தாலும், ரஜினிகாந்த் அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த தகவல் வந்தாலும் அதை வைரலாக்கி உலகம் முழுவதும் எல்லாரையும் சென்றடைகிற மாதிரி ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி அதை வேர்ல்ட் லெவலில் ட்ரெண்டிங்க்கு மாற்றுறாங்க. அதை விட முக்கியமானதை, ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிர்ப்பாக சில ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிடும் பொழுது அதை ஆதாரப்பூர்வமாக மறுக்கும்படி இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு வித பொறாமையை கொடுக்க தொடங்கிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரி வந்து சமூக வலைதளங்களில் இயங்கிறதுக்காக ஒரு பிரிவு இருக்கும். அது என்னன்னா இவங்களே அதை உருவாக்கியிருப்பாங்க, நீங்கள் எங்கள் கட்சிக்காக இயங்குங்க அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருப்பாங்க. அது வந்து அந்த கட்சி உருவாக்கின ஒரு விஷயம். ஆனால் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக உள்ளே வந்தாங்க இல்லையா, ஒவ்வொருத்தங்களாக வந்தாங்க, இன்றைக்கி குட குட டிவி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, இங்கே எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தலைவரின் வெற்றி மட்டுமே நோக்கம் அப்படின்னு வந்து மிக ஆணித்தரமான ஒவ்வொரு விஷயங்களையும் ஆதாரப்பூர்வமாக பதிவிட தொடங்கும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு சின்ன விழிப்புணர்வும், அதை விட முக்கியமாக தலைவரை பற்றி பாசிட்டிவாக நிறைய விஷயம் வந்து கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல சில அரசியல் கட்சிகள், அவங்களுக்கு வந்து பொறாமையின் உச்சத்துக்கு போகிறாங்க. ஏன்னா நம்ம மாதம் மாதம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், பட் அவங்கள விட இவங்க பன்மடங்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறாங்க, அதுவும் தீயாக இருக்காங்களே, நம்மளால் இவங்க தடுக்கவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த ஒரு 1 இயரில் நம்ம சேனலில் வீடியோ பதிவிடாத நாட்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 10 நாள் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோவே வராது இருந்தது. அப்போ நம்ம சேனல் என்ன பண்ணப்பட்டிருந்தது, ஹைஜாக் செய்யப்பட்டது, ஓகேவா? அப்போ இது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. நான் ஹைஜாக் பண்ணான்னு நான் என்ன பண்ணிட்டேன், அதோட போர்வையை இழுத்து மூடிட்டு படுத்து தூங்கிட்டேன்னா என்ன, மீட் எடுத்தோம் பார்த்தீங்களா சேனலை. இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்விட்டரில் பிளாக் பண்ணுறாங்க, அதாவது என்னென்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டையே எடுக்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸு டக்கு 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 டக்குன்னு வெளியில் வராங்க அப்படிங்கிறதும் இப்போ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த இது வந்து எப்படின்னா நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க தலைவரின் ஆணைக்காக, தலைவர்கிட்டேருந்து பாசிட்டிவான சைன் வந்ததுக்கு பிறகு இந்த நேரத்தை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஆர்கனைசேஷனோடு ஒன்றோடு ஒன்று உருவாகி ரொம்ப அற்புதமான பயணத்தை எல்லோரும் மேற்கொள்ள தொடங்கிட்டாங்க. இது பலருக்கு வந்து வயிற்றில் புளியை கறக்க தொடங்கிடுச்சு. அதாவது என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்க ஒரு ஆலமரம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த விழுதெல்லாம் போய் நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஆலமரத்தை அழிச்சிடலாம் நினச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் விழுதாக நிற்கிறவங்க இல்லை, எங்கள் வேறா தலைவர் இருக்கார், நாங்கள் விழுதா மாறி வேறா மாறி அவரை தூக்கி உச்சத்தில் நிறுத்துற வரைக்கும் இந்த வேர்களை நீங்கள் எவ்வளவு வேர்களை வேணாலும் வெட்டலாம், நாங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருப்போம். எவ்வளோ வேற வெட்டுவீங்க, வெட்ட வெட்ட நீங்கள் தான் களைப்பீங்களே தவிர நாங்கள் மண்ணில் புதஞ்சிக்கிட்டே இருப்போம், மரத்தை தூக்கி நிலை நிறுத்திக்கிட்டே இருப்போம். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன், எங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக உரசி பார்த்துடாதீங்க. ஏன்னா இந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, அன்பால் சேர்ந்த கூட்டம். இந்த சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம், இந்த அன்பு சாம்ராஜ்யத்தை எந்த விஷயத்தை வச்சும் உங்களால் ஒரு செங்கலில் கூட எடுக்க முடியாது. நீங்கள் ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அடுத்த அக்கௌண்ட்டில் உள்ள சல்லுன்னு வந்து எத்தனை ஃபாலோவர்ஸோட அந்த அக்கௌண்ட் பிளாக் செய்யப்படுது, அத்தனை ஃபாலோவர்ஸோட வெளியில் வந்து என்ன மாதிரியான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஃபீல் பண்ணுறாங்க இவங்களை தொட்டிருக்கக்கூடாதோ, தொட்டுட்டா செம்மையான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இந்த சுவாரஸ்யத்தை பற்றி நம்மளை அவ்வளோ ஈஸியாக சமூக வலைதளங்கள்லேருந்து எடுத்துட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? முடியாதுங்க, ஒரு தனியும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு இந்த குட் ஆட் குட் ஹெல்த் டிவியே நேரடி சாட்சியில் நிற்கிது. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஆட்கள் சமூக வலைதளங்கள் இருக்காங்க இல்லையா, உங்களுடைய ட்விட்டர், நீங்கள் கண்டிப்பாக ட்விட்டரில் இருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க, இன்ஸ்டாவில் இருப்பீங்க, நம்ம ஆட்களை ஃபாலோ பண்ண தொடங்குங்க. ஏன்னா ஒருத்தர் விழுந்தாலும் அடுத்தவன் எழுந்து நிற்கணும். ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சா சும்மா ஃபாலோ பண்ண போகிறேன், அது போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. இந்த ஒரு வருஷம், ஒன்றரை வருஷம் தலைவர் முதலமைச்சர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை நீங்கள் செமையாக செய்யுங்க. நம்மளை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யாரின் படை? தலைவரின் படைங்கிறத இந்த உலகத்துக்கு செமையாக காட்டியிருக்கோம். தமிழ்நாட்டிற்கு இன்னும் கொஞ்ச நாளில் தலைவரின் தலைமையில் ஆட்சி அமைஞ்சு பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நம்மெல்லாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான சிம்டம்ஸ் தான். நான் இப்பவும் சொல்கிறேன், இது சாதாரண மரம் இல்லை, விருட்சக ஆலமரம். ஒருத்தங்களும் நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சிங்க.